ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அப்படிங்கிறனால ஜப்பானில் உள்ள சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்பெஷலாக வந்து முத்து படம் வந்து போட்டிருந்தாங்க. நான் முத்து படம் பார்க்க போயிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் வந்து அவங்க என்னென்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் தியேட்டர் உள்ளே என்ட்ரு ஆனோடனே பாருங்கள், முத்து படம் போஸ்டர் போட்டுக்கிறாங்க. ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ரஜினியோட பர்த்டே, அதனால் வந்து முத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். முத்து நியூஸ் இப்போ அந்த டிக்கெட் எடுத்துட்டு நான் வெளியில் வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா 2:20 தான் வந்து ஷோ. நான் வந்து ஒரு 1:45 அங்கே போயிருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வெளியில் வந்து போயிட்டு உள்ளே வந்து நம்ம படத்தோட படத்தை பற்றி ஒரு ஃபேம்ப்ளெட் வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு, இது மாதிரி யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, எதுக்காக இந்த ஸ்பெஷல் ஷோ, அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டே இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் யசுதாசன் வந்து வந்துட்டார். ஸோ வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு நம்ம அந்த ஒரு டவல் ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஹேண்ட் டவல் ஒன்று, ஜப்பான் ரசிகர் மன்றம் சார்பாக அந்த டவல்லாம் கொடுத்துட்டு போஸ்ட் கார்டெலாம் நிறையா கொடுத்துட்டு உடனே வந்து பர்த்டே விஷ் வந்து தலைவருக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே விஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் அப்படிங்கிறனால சூப்பர் ஸ்டாரோட நிறைய டைலாக்ஸ் வந்து எப்பயுமே சொல்லுவார். ஸோ நமக்காக வந்து நேற்று வந்து ஸ்பெஷலாக ஒரு 2 டைலாக் சொல்லியிருக்காரு. என் பேர் யசுதா, பேரை கேத்தாரு சும்மா அதிர்துடே, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்திலே கரெக்டாக வருவேன். நன்றி நன்றி நன்றி. ஸோ வரவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு போஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு மெமரிக்காக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்தாங்க. முன்னாடி போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்பயே வந்து சொன்னார் இந்த ஃபோட்டோ வந்து எடுத்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து நான் அனுப்புவேன். ஸோ அவங்க எல்லோரும் ஹாப்பி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தார் அவர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிளான் பண்ணியிருந்ததே வந்து ஒரு ஈவெண்ட்டு, அப்புறம் வந்து படம் வந்து போடலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் வந்து ஒரு சில ஏரியாவில் வந்து கொரோனா வந்து கேசஸ் வந்து திடீர்னு அதிகமாகிடுச்சு. அதனால் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுட்டாங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வேறு வழி இல்லாதனால ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் படம் மட்டும் போட்டாங்க. தியேட்டர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி ஒரு சீட் வந்து யூஸ் பண்ணாமல் இன்பிட்வீனில் வந்து ஒவ்வொரு சீட் வந்து எம்டியாக தான் விட்டுருந்தாங்க. ஸோ யசுதாசன் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார், நான் ஈவெண்ட் வந்து நான் பண்ண முடியல கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி ஜான்ல வந்து ஈவெண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து நிறைய வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா முத்து படத்தோட போஸ்ட் கார்டு. ஜப்பானில் வந்து முத்து படத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா முத்து ஒதோரி மகாராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒதோரினா டான்ஸு. ஸோ டான்ஸ் கிங் அப்படிங்கிற பேரில் தான் வந்து முத்து படத்தை வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சாக்லேட்டு, இது வந்துட்டு செப்பரேட்டாக ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இந்த காமன் டிபி இருக்குங்களா பர்த்டே, அந்த காமன் டிபி வச்சுட்டு சின்ன சின்ன சாக்லேட்ஸு. அப்புறம் ஸ்பெஷலாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து அவரே வரைவார். ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் SUGWINு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு முத்து படத்தோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் ரஜினி, அந்த அப்பா ரஜினி இருப்பார் இல்லைங்களா அந்த கேரக்டரு, ராதா ரவி வில்லன், அது அவங்க அம்மா மீனா, இந்த கேரக்டர் எல்லாமே வந்து அவர் வந்து வரைஞ்சிருக்கிறாரு.
ஸோ இந்த பர்த்டேக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த இது அவர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து டேஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ஒன்று, இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இல்லஸ்ட்ரேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கவே நல்ல அழகாக இருந்தது. முத்து டேஸ்ட்டில் உதவி மகாராஜா ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தார். யூஸ்வலாக வந்து எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாருங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ரஜினி சாருக்கு வந்து எதுவும் ஆகாத மாதிரி நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் யூஸ்வலாக வந்து இந்த ப்ரோட்டீன்லாம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அங்கே வந்துட்டு 20, 20, 12 இது மாதிரி எங்கே நடக்குது, அப்புறம் வந்து எத்தனை மணிக்கு 2:20 அவ்வளோதெல்லாம் வந்து தனியாக அந்த ப்ரோட்டீன் இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் ஒரிஜினல் வேல்யூஸ் வந்து இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டா உள்ளே இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தலைவரோட இந்த ஃபேஸ் கட் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி 2-3 நிறைய பேருக்கு வந்து ஜாப்பனீஸ்க்கு வந்து இந்தியன் மூவிஸ் வந்து பிடிக்குது. எனக்கு வந்து யசுதாசான் அப்புறம் 2-3 பேரை தான் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் அவங்கள ஜஸ்ட்டு வந்து நம்மளோட தமிழ் சேனலில் ஏதாவது இன்டர்வியூவில் இல்லை வந்து வேறு வீடியோஸில் யூடியூப் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன் நான். பட் ஆனால் இன்றைக்கி போனப்போ தான் தெரிஞ்சது நிறைய பேர் வந்து ரசிகர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்விட்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்பனீஸில் வந்து Rajini70 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தாங்க. அதை பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து யசுதாசன் அந்த இது க்ரியேட் பண்ணியிருந்தார் இல்லைங்களா, அந்த ஹேண்ட் டவல் வாங்கி எல்லாருமே வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்விட்டரில் பார்த்தா வந்து அவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு ஆச்சரியமாச்சு. ஸ்டார் அவருக்கு வந்துட்டு ஜப்பான்லேருந்து ஜப்பான் ரசிகர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜப்பான் ரிலேட்டடாக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு.